லாக்டவுனில் கடுப்பாக இருக்குல்ல, சும்மா இருக்க டைமாக கஷ்டமா, எத்தனை நாள் தான் ஒருத்தரையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுல, நமக்கு வேற இன்கமும் வேணும் பண்ணணும், இந்த டைமை கொஞ்சமாக காசு ஆக்கணும் பண்ணுவோம். எவ்வளோ நெகட்டிவிட்டிங்களா, ஏன் நம்ம கூட அப்படி தான், ஒருத்தர் குறை சொல்கிறன்னா ஃபஸ்ட்டு பண்ணியிருப்போம், ஆனால் அதுக்கே ஒரு அது ஒரு வேலைன்னு சொல்லி அந்த வேலைக்கு ஒரு காசு கொடுத்தாங்கன்னா சும்மா இருப்போமா? நீங்களே உங்களுக்கு பாஸ் ஆகணுமா, யார்கிட்ட கை கட்டி வேலை செய்ய பிடிக்கலையா, அப்போ வாங்க உங்களுக்கு செம்ம ஜாப் ஒன்று வச்சுருக்கேன். எல்லாருக்கும் உனக்கு நான் உங்கள் ஜிஎஸ் வசி. நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஜாப்ஸ் எப்படி வந்து ஆன்லைனில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பண்ண போகிறோம்னு. ஏன் ஒரு டிலே அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 70 ஜாப்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே வந்து ஃப்ராடு தான். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போகிறத பார்ப்பீங்க, கையில் கேஷ் வச்சுட்ருப்பாங்க, இந்த இடத்துல வந்து டாலர் சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஒரு நாளைக்கு $3000 சம்பாதிக்கலாங்க, அதான் சும்மா எல்லாமே வந்து ஃப்ராடு தான். ஏன்னா நான் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப், அது வந்து வேலிடான ஜாப், ரொம்ப லெஜிட்டிமான ஜாப், வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாபுக்கு ரெண்டு விஷயம் தான் வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லேப்டாப், இன்னொன்று மைக். இது ரெண்டு இருந்தால் போதும், நீங்கள் செம்மையாக சம்பாதிக்கலாம். ஓகே வாங்க, நம்ம இன்றைக்கி ஆன்லைன் ஜாப்பில் userTesting.com அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது நமக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பேரில் இருக்கிற மாதிரியே தான், யூசர் டெஸ்டிங் அப்படிங்கனாலே என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்மில் பலதரப்பட்ட பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ப்ராடக்டை கொண்டு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கொடுப்பாங்க. கொடுத்து இந்த ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றலாம், என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, சஜஷன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டெஸ்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. சரி, இந்த டெஸ்டர்ஸ்லாம் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து பெருசாக படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப பெரிய டேலண்ட்டோ ஒரு ஸ்கில்லோ வேணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம், எந்த பார்ட் ஆஃப் வேர்ல்டில் கூட நீங்கள் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரே விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும், என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் படித்து புரிஞ்சுக்க தெரியணும், ப்ளஸ் இங்கிலீஷ் ஓரளவுக்காவது பேச தெரியணும், தப்பு இல்லாமல். ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுப்பீங்க, ஓரலாக கொடுப்பீங்க, ஸோ நீங்கள் பேசி தான் கொடுக்கணும் நீங்கள் அவங்கக்கிட்ட. ஸோ அப்போ அதுக்கு வந்து அவங்க வந்து $10 மேக்ஸிமம் $250 வரைக்கும் பே பண்ணுறாங்க ஒரு ஒரு டாஸ்க்குக்கும். அது வந்து என்ன பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்மோட பட்ஜெட்டை பொறுத்து, பட் மினிமம் அவங்க கொடுக்குற டாலர்ஸ் வந்து $10. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாலரோட ரேட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 74.86. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஜஸ்ட் மேக்ஸிமம் வந்து 20 minutes இருக்கும் ஒர்க்கு, இல்லை மினிமம் வந்து ஒரு 3 minutes சேர்ந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க கொடுக்குற ஒர்க் வந்து மினிமம் $10. ஸோ ஃபார் ஷோராக 748.6, அதாவது நம்ம இந்தியன் ரூபியை பொறுத்த வரைக்கும் 750 வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லி, நீங்கள் சம்பாதிச்சிடலாம். எவ்வளோ டாஸ்க்கு? 1 minute டாஸ்க்கு. மேக்ஸிமம் இந்த டாஸ்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 minutes. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபார் ஷோர் நீங்கள் வந்து 2.5 3K வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரி, இதை எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். இந்த டாஸ்க் நீ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன், அமேசான் சைட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒருங்க எப்படி டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ப்ராடக்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான் வந்து இவங்க வந்து நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ண சொல்லுங்கள், எனக்கு கார்ட்டில் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த சைட்டு ரொம்ப பழக்கமான சைட்டு, ரொம்ப பரிச்சயமான சைட்டுங்கிறதுனால நமக்கு தெரியும் எங்கே ஆட் டு கார்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கெல்லாம் விஷ்லிஸ்ட் இருக்குதுன்னு தெரியும். பட் நமக்கு தெரியாத சைட்டில் நம்ம பண்ணும்போது நம்ம செக் பண்ணுவோம் தெரியுமா, தேடுவோம் தெரியுமா, ஒருவேளை பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக இருக்கும், இல்லை இந்த ஐட்டம்ஸ்க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நேவிகேஷன் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேணாம், இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த சைட்டில், அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், சஜஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் வந்து என்னாகும்னா அவங்களோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும் நம்மளை வச்சு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வேலை தான் அது, சின்ன வேலை தான் அது. அவங்க ஒரு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, அந்த ஒர்க்கை நீங்கள் கேட்டுட்டு அது வந்து எப்படின்னா ஓரலாக சொல்ல மாட்டாங்க, ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும், அந்த மெசேஜ் பாக்ஸில் அவங்க என்ன டாஸ்க் சொல்கிறாங்களோ அதில் இருக்கும், அதை நீங்கள் படித்து புரிஞ்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும், உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் வேணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் கண்டிப்பாக வேணும், இதை நீங்கள் மொபைலில் பண்ண முடியாது, லேப்டாப் வேணும், ப்ளஸ் நல்ல மைக் வேணும், ஒரு டீசெண்டான மைக் வேணும். ஏன்னா இந்த டெஸ்ட் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டெஸ்டிங்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓரலாக பேசுவீங்க,
அதை நீங்கள் பண்ணிட்டு அந்த அவங்க கொடுக்குற ஜாபை நீங்கள் பண்ணிக்கிட்டே நீங்கள் பேசுவீங்க. இதை நான் பண்ண நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிட்டோமோ ஒன்று காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஓகே சரி, இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாபை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் எப்படி சைன் அப் பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல் நேம்லாம் கொடுக்க மாட்டீங்க, உங்களோட இமெயில் ஐடியை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ கெட் பே டு டெஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இமெயில் ஓகே அப்ளைன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கீழே இந்த பாக்ஸ் இருக்கும் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடுங்க. ஓகே, அப்ளைன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வந்திருக்கும், அங்கேருந்து தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதுக்கு வந்து இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப செக்யூரான சைட்டு, ஏன்னா வந்து ஃபேஸ்புக்லேருந்து வால்மார்ட்லேருந்து எல்லாமே வந்து உங்களோட டைப்பில் இருக்காங்க. ஸோ ரொம்ப செக்யூர்டாக தான் வந்து இருக்கும் அந்த சைட்டை. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இமெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய இமெயிலுக்கு இமெயில் புக்கு போகிறேன். அங்கே போயிட்டு அவங்க அமிச்ச வெரிஃபிகேஷன் இமெயிலேருந்து என் ப்ராசஸை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அவங்க அமிச்சிருக்காங்க. ஸோ இந்த அவங்க அமிச்சிருக்க இமெயிலை ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு 20 minutes வீடியோக்கு இந்த டெஸ்ட்டை நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம், இந்த அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணதுக்கப்புறம், இந்த அப்ளிகேஷன் நான் சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும் கடைசியில், அதை கிளியர் பண்ணால் தான் ஐ எம் எலிஜிபிள் டு ஏர்ன் $10, அதாவது $10 ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இமெயிலில் கிளிக் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து என்ன இந்த இன்டர்ஃபேஸ் கூட்டிட்டு வருது. இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோ, ஒரு சாம்பிள் டெஸ்ட் வீடியோ காமிக்கிறாங்க எப்படி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து லிசன் பண்ணி பாருங்கள், ஒரு ஆடியோ வாய்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸ்க்கு ஏற்றாப்பில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த சாம்பிள் வீடியோ ரொம்ப முக்கியம், இது நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா இதை மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க டெஸ்ட்டில். ஸோ நல்லா புரிஞ்சு பண்ணுங்கள், இதை நீங்கள் எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் டெஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சைட் எவ்வளோ ஜெனியூன் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல வந்து ஆன்லைன் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணலாம் பே பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் ஃப்ராடுங்கிறது அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் இதுதான். பட் ஆக்சுவல் ஒர்க்குக்கு எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுக்கலாம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டினியூ கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டில் டவுட் இருந்துச்சு, அந்த வீடியோ எத்தனை வாட்டி ரிப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியிற வரைக்கும். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் கூட்டிட்டு போகும். அதாவது இப்போ டெஸ்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொன்னது தான், செக்யூர் பிளாட்ஃபார்மில் தான் அவங்க எடுக்க வைப்பாங்க. அவங்களோட ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணணும் நீங்கள், அதில் தான் வந்து டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகும், ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த கண்டினியூ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் டெஸ்ட் வந்து நீங்கள் எது டவுன்லோட் பண்ணீங்களோ அதில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதிலே நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இது ஒரு சிம்பிள் வீடியோ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க டெஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு, எப்படி பேசணும், உங்கள் மைக் வால்யூம் எப்படி இருக்கணும், இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் செக் பண்ணுவாங்க. உங்கள் மைக் வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ், அதாவது ஹலோ ஹாய்னு சொல்லலாம். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் யூர் டெஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டேன்னா என்னோடய டெஸ்ட் வந்து லைவ் ஆகிடும், எடுக்க போகிற மாதிரி ஆகிடும். பட் இப்போ எடுக்கலை. ஸோ நான் அந்த டெஸ்ட்டை எப்படி கிளியர் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை, ஜிஎஸ் வர்ஷி.